உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே 33 வயதுடைய பெண் தனது கணவர் மற்றும் 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். அந்த பெண் அந்த பகுதியில் கிளினிக் வைத்து நடத்தி வந்த இஸ்மாயில் என்ற மருத்துவரிடம் பழக்கம் ஏற்பட நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. மருத்துவருக்கும் ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகள் உள்ள நிலையில் கள்ளக்காதலுடன் உள்ள பழக்கத்தை கைவிட முடியவில்லை. இருப்பினும் இருவரும் அவ்வப்போது நெருக்கமாகவே இருந்தனர். தினமும் மருத்துவரை தொந்தரவு செய்து வந்த கள்ளக்காதலை ஒரு கட்டத்தில் இருவரும் ஒன்றாக வசிக்கலாம் என கூறியுள்ளார். பிறகு பார்த்து கொள்ளலாம் என மருத்துவர் சமாளித்து வந்த நிலையில் இருவருக்கும் இதனால் பிரச்சனையும் தொடர்ந்து வந்தது. இதையடுத்து கள்ளக்காதலியை கொலை செய்ய முயன்ற மருத்துவர் சண்டிகருக்கு கள்ளக்காதலியை அழைத்து சென்று ஒரு ரூம் எடுத்து இருவரும் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். பின்னர் மருத்துவர் அந்த பெண்ணிற்கு மயக்க ஊசி செலுத்தி துணியால் மூச்சடைத்து கொலையும் செய்துள்ளார். இதையடுத்து கொலை செய்த கள்ளக்காதலியை குருஷேஸ்திரா பகுதியில் வீசிவிட்டு மருத்துவர் நிம்மதியாக ஊர் திரும்பிவிட்டார். இந்நிலையில் தான் மனைவியை காணவில்லை என அந்த பெண்ணின் கணவரும் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இதையடுத்து பெண்ணின் செல்போன் நம்பருக்கு வந்த அழைப்புகளில் அதிகமாக இஸ்மாயிலின் பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவரான இஸ்மாயிலிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் இருவரின் கள்ளக்காதலும் வெளிச்சத்துக்கும் வந்தது. தொடர்ந்து தன்னை உடலூருக்கு அழைத்ததாலும் தனியாக குடித்தனம் செய்ய வேண்டுமென டார்ச்சர் செய்ததாலும் கொலை செய்ததாக மருத்துவரான இஸ்மாயிலும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து மருத்துவர் தற்போது கம்பி எண்ணிக்கொண்டும் இருக்கிறார்.